أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த துறையிலே நேற்றைய தினம் இந்த மார்க்கம் வாளால் பரப்பப்படவில்லை, நிர்பந்தத்தால் பரப்பப்படவில்லை, இந்த மார்க்கத்திலே நிர்பந்தத்திற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது என்ற ஒரு செய்தியை நம்ம செஞ்சோம். அதுல உலகத்தில் பல நாடுகளில் முஸ்லீம்கள் ஆளுகை இருக்கிற காலத்தில் நிர்பந்தம் என்று சொன்னார்கள். முஸ்லீம்களுடைய ஆட்சி அதிகாரம் இல்லாத பகுதிகளில், இல்லாத காலங்களில் கூட மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் இங்கிலாந்தில் ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சியை நம்ம சொல்லிக்காட்டினோம். அதேபோல அமெரிக்காவில் வாஷிங்டன்கிற அமெரிக்காவுடைய தலைநகர் முக்கிய நகரங்களில் வாஷிங்டனில் மதத்திற்கும் பொது வாழ்க்கையை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உலக நாடுகள் முழுவதும் போய் இந்த மதத்தை பற்றி ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க வேலை என்னன்னா, ஒவ்வொரு மதமும் எந்த மாதிரி வளரும், மதத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுல ஒரு டாபிக் என்னன்னு கேட்டா வளர்ச்சி, ஒவ்வொரு மதத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், வீழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப அதுல அந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அடுத்து வரக்கூடிய 20 ஆண்டுகளில் உலக அளவில் உள்ளது, அமெரிக்காவில் அந்த ஆராய்ச்சி மையம் இருக்கிறது, அவங்க ஆராய்ச்சி வந்து உலக அளவில் உள்ள புள்ளி விவரங்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. அடுத்த 20 வருடத்தில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கையை விட முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வந்து வளர்ச்சி விகிதம் 2 மடங்கு இருக்கும். வளர்ச்சி விகிதம் எண்ணிக்கையல்ல, வளர்ச்சியுடைய அளவு இருக்கு இல்லையா. அவங்க 2 வளர்ந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், 4 வளருவோம் என்கிற வளர்ச்சி விகிதம் வந்து அதிகமாக இருக்கும். 2030 ஆண்டுல சுமாராதான் சொல்றாங்க, 2030 ஆண்டு வரும்பொழுது உலகத்தில் 25% முஸ்லீம்கள் இருப்பாங்க. இப்ப நம்ம 700 கோடி பேர் இருக்கிறோம், 700 கோடியில 120 கோடி முஸ்லீம் இருக்கிறோம். இன்னொரு ஒரு 20-25 கோடி என்ன செஞ்சிடறேன், 800 கோடி ஆயிருமா, 800 கோடி ஆகும்போது நம்ம 200 கோடி ஆயிருவோம். கால்வாசி உலக ஜனத்தொகையில கால்வாசி பேர் 2030 என்ன செய்வாங்க, முஸ்லீம்களா இருப்பாங்க. இதெல்லாம் என்ன, நம்மகிட்ட ஆட்சி கிடையாது, அதிகாரம் கிடையாது, பிரச்சாரமும் கிடையாது, தாவா பண்ணி செய்யறதே கிடையாது. அப்படி இப்படி ஒன்னு ரெண்டு ஆர்வமாக சின்ன சின்ன நம்மள மாதிரி இயக்கங்கள் பண்றாங்களே தவிர, சில தனி நபர்கள் செய்யறாங்களே தவிர, ஒரு மிஷினரி மாதிரி அமைத்து கோடிக்கணக்கில் பணத்தை வைத்துக் கொண்டு இதையே முழுநேர வேலையாக செய்யக்கூடிய எந்த ஊருக்கும் முஸ்லீம் உம்மத்தில் கிடையாது. அரபு நாடுகள் எல்லாம் செல்வத்தை அள்ளி கொடுத்தா கூட அவங்க தாவா கூட கொடுக்க மாட்டாங்க, பள்ளிவாசல் கட்டுறது தான் கொடுப்பாங்க. பணத்தை கொடுத்தா என்ன செய்வாங்க, பள்ளிவாசல் கட்டுறதே ஒருத்தர் பொழப்பு நடத்திட்டு இருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க, வேற பணிகளும் தரமாட்டான். அப்ப அந்த மாதிரியா, பணம் இருக்கக்கூடிய வசதி உள்ள நாடுகளா இருந்தும் கூட இந்த மாதிரி இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு நீங்க பிரச்சாரம் செய்வதற்குன்னு எந்த ஒரு உதவியும் அவர்கள் என்ன செய்யறதுல செய்வது கிடையாது. அப்படி இருந்தும் கூட 25% என்ன செய்ய போகுது உலகம், 2030 முஸ்லீம்கள் 25% இருப்பாங்க. அப்ப நம்மளா மெஜாரிட்டியா இருப்போம். அதிகமான மக்களை கொண்ட மார்க்கமாக எது இருக்கும், இஸ்லாம் மார்க்கம் தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கூடியாந்துடும். அதே மாதிரி வந்து இந்தியாவில் அந்த ஆய்வு சொல்றாங்க, இந்தியாவில் வந்து 2030 வரும்பொழுது 23.5 கோடியை தாண்டிவிடும் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை, 23.5 கோடியை தாண்டிவிடும். இப்ப நம்ம என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட்ல நம்ம வந்து 5 கோடி 6 கோடி இருக்கிற மாதிரியே பில்டப் காட்டிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக வேண்டிய இடஒதுக்கீடு கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்தியாவில் முஸ்லீம் எவ்வளவு, 5 கோடி இருக்கிறீங்க, 5% இருக்கிறீங்க, 6% இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் 3% இருக்கிறீங்க, இப்படி நம்ம நம்பரை குறைச்சு குறைச்சு என்ன செய்யறாங்க காட்டுறாங்க. அந்த நம்பர் இல்ல, அதிகமா இருக்கணும். அதை சொல்வதன் மூலமாக நமக்கு கூடுதலாக பணம் ஒதுக்க வேண்டியிருக்கும், கூடுதலாக நமக்கு இடஒதுக்கீடு தர வேண்டியிருக்கும். இதுக்கு பயந்து கொண்டு நம்முடைய வளர்ச்சி என்ன செய்யறாங்க, குறைச்சு காட்டுகிறார்கள். ஆனா அவன் சொல்றத பார்த்து 2030 வந்து 23.5 கோடியை தாண்டிடும் என்று சொன்னால், இப்ப அனைவரும் ஒரு 18 இருக்கணும் இந்தியாவில், இப்ப 18-19 கூட இருந்தா தான் 2030 இருக்கு. அப்ப இன்னும் 2030 வரக்கூடிய நேரத்தில் வந்து 23.5 கோடி இந்தியாவில் தாண்டும். இது உலகத்தை பூரா ஆய்வு பண்றாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் வளர்ச்சி வந்து முஸ்லீம்களுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி உலகத்தில் முஸ்லீம் நாடுகள் 72 நாடுகள் இருக்கு, 72 நாடுகள் முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது. அவங்க இந்த வளர்ச்சி விகிதத்தை பார்த்து சொல்றாங்க, இன்னொரு 6 நாடு இப்ப அதிகமாயிரும் 2030. மைனாரிட்டியா சில நாட்டில் முஸ்லீம் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் மெஜாரிட்டியா வந்து அவங்க ஆட்சியா போயிருமில்லையா, அப்படி வளர்ந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து
வேற பொதுவான ஆட்சி, வேற மதத்தின் ஆட்சி இருக்கக்கூடிய நாடுகள் வந்து எத்தனையா போயிடுறேன், 72 இருந்து இப்ப 72 நாடு இருக்கு உலகத்துல, வந்து 72 முஸ்லீம் நாடு இருக்கிறது. 71 இன்னொரு 7 நாடு, இன்னொரு 7 நாடுகள் புல் மெஜாரிட்டிக்கு வந்து ஆட்சிக்கு இவங்க வந்துருவாங்க, முஸ்லீம் ஆட்சி நடக்கும் என்கிற அளவுக்கு இன்னொரு முஸ்லீம் நாடு அதிகரித்து விடும் என்று சொல்ற அளவுக்கு அந்த ஆய்வுகள்லாம் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு உலகம் பூரா வளர்ச்சியெல்லாம் சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த ஆய்வுல ஒரு தவறான காரணம் இருக்குது. என்ன காரணம் சொல்றாங்க, இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம் கேட்டா, இந்த ஒரு பகுதியில இருந்து இடம் பெயர்றாங்க, அமெரிக்காவுக்கு இங்கிருந்து ஆளுக்க போறாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் முஸ்லீம்கள் போய் என்ன செய்யறாங்க, அங்க சிட்டிசன் கொடுக்கறாங்கல்ல, எந்த நாட்டுக்காரங்க வந்தாலும் கொடுக்கறான். அதன் அடிப்படையிலையும் முஸ்லீம்களுடைய பிள்ளை பேரு அவங்க மக்கள் தொகை பெறுகிற அடிப்படையிலையும் இந்த வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றான். எதை சொல்ல மாட்டேங்கிறான், முஸ்லீம் அல்லாத இருக்கிற மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அதனாலதான் அந்த வளர்ச்சி, அதுக்கும் ஒரு கணிசமான பங்கு இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா, அதை சொல்ல மாட்டேங்கிறான். இடம்பெயர்றதுனால வளரும் சொன்னா, இடம்பெயர்றதுனால சமமா வளருமா, இங்க இருந்து இந்தியாவில இருந்து 1 கோடி பேர் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கன்னா இங்க 1 கோடி மைனஸ் ஆயிரும்ல, எல்லா பக்கமும் வளருதுங்கிறாங்க, என்ன செய்யறான், உலகம் பூரா வளர்ந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம், இடம்பெயர்றதுதான் காரணமா இருந்தால் எப்படி சொல்லணும், சில நாடுகளில வளரும் சில நாடுகள்ல குறையும், எந்த நாட்டில இருந்து இடம்பெயர்ந்து போய்விட்டார்களோ அங்க குறைந்து விடும், எந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் அதிகமா போய் குடியேறாங்களோ அங்க அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லணும். இந்த விதையெல்லாம் ஒழுங்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு காரணத்தை சொல்லும் போது மட்டும் உள்ளுக்குள்ள அந்த இது வந்துடும். நமக்கு பின்னடைவா போயிட்டா என்ன செய்யறது, வளர்ச்சின்னு சொல்றோம், இது வந்து இதை கேட்டு இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்பி சேர்ந்துட்டாங்கன்னா புள்ளி வருமா பொய்யா போயிரும்ல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா சேர்ந்தாங்கன்னு வைங்க, அப்ப 25% 40% என்ன செய்யறது, அதுக்கு பயந்து ஒண்ணு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த வளர்ச்சியிலெல்லாம் இடம்பெயர்வதனாலையும் அவங்க மக்கள் தொகையை பெருக்கிறதுனாலையும் ஏற்படும் ஒரு காரணத்தை வந்து சொல்றாங்க. அது மட்டும் பொய்யா இருக்குது, அப்படி இல்ல, இடம்பெயர்ற காரணமா இருந்தால் இப்படி இருக்காது, சீராக இருக்காது, எங்க பார்த்தாலும் வளர்ந்து கொண்டு இருக்காது, ஒரு பக்கம் வளர்ந்து ஒரு பக்கம் குறையணும், எல்லா பக்கம் வளர்ச்சியா தான் அந்த புள்ளிவரத்துல சொல்லி காட்டுகிறார்கள். இது சொன்ன உடனே அந்த குழுல இடம்பெற்ற ஒரு மூத்த ஆய்வாளர், அந்த குழுல இருந்த அந்த குழுல உள்ள ஒருத்தர் சொல்றாரு, இந்த புள்ளிவரத்துல ஒரு பிழை இருக்கிறது. அவர் சொல்றாரு, இவங்க அந்த அமெரிக்காவுடைய மத அமைப்பு வெளியிட்ட நிறுவனத்தின் சார்பாக வெளியிட்ட அறிக்கைய, அதில் உறுப்பினராக இருந்தவர் அவரும் முஸ்லீம் இல்ல, அவர் என்ன செய்யறாருனா, அந்த புள்ளிவரத்துல ஒரு பிழை இருக்குது. என்ன பிழை இருக்குங்கிற சொல்றாருன்னா, இவங்க சொல்றது வந்து 2013 இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, இப்பதான் வெளியிட்டு இருக்காங்க, ஆனா இவங்க ஆய்வு செஞ்ச 2009 2009 உள்ள ஆய்வை அடிப்படையாக கொண்டுதான் என்ன செய்யறாங்க, அப்ப உள்ள கணக்கை வச்சு எப்படி பெருகும்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. உதாரணமா அவர் சொல்லி காட்டுறாரு, பிரிட்டன்ல வந்து இப்ப வந்து 2012 வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த அறிக்கைய, இப்ப வந்து 25 லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த ஆய்வு வெளியிடக்கூடிய நேரத்தில், ஆனா அவங்க ஆய்வுல எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு கேட்டா 16 லட்சம் பேர் முஸ்லீம் இருக்கிறாங்க. பிரிட்டன்ல வந்து 25 லட்சம் பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் அறிக்கை வருது, எவ்வளவு பேர் இருக்கிறதா சொல்றாங்க, 16 லட்சம், 16 லட்சம் பேருக்கும் கணக்கு எடுத்திருக்காங்க இந்த ஆய்வு, இந்த சர்வே எல்லாம் எப்ப எடுத்தது, 16 லட்சம் பேர் பிரிட்டன்ல இருக்கக்கூடிய நேரத்தில் ஆய்வு செஞ்சு அது எப்படி பெருகும் கணக்கு பண்ணி சொல்றாங்க. 16 பெருக்கி சொன்னா 25 இன்னொரு ஒரு மடங்கு கூடணும்ல, ஒன் தேர்ட் கூடணும்ல, 16 லட்சமா இருக்கிறது இத்தனை ஆகும் என்று சொன்னார், 25 லட்சமா இருக்கிறது பெருகுனா எப்படி ஆகும், இன்னும் கூடுதலா இருக்கும், இதை விட கூடுதலாகத்தான் இருக்கும், 25% இருக்காது உலகத்தின் வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். அவர் என்ன செய்யறாரு, இந்த வெளியிட்டாங்கல்ல அன்னைக்கு உள்ள தேதி ஆய்வு செய்ய பல ஆண்டுகள் பிடிச்சிடும், கணக்கு எடுக்கும்போது இன்னைக்கு 2009 ஆரம்பிக்கிறாங்கன்னு கணக்கு எடுத்துட்டு போயிருவாங்க, 3 வருஷம் கழிச்சு வெளியிட்டாங்கன்னா இந்த நம்பர் தான் இருக்கும், அந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணாம விட்டுட்டாங்க. அதே மாதிரி வந்து 80 லட்சம் உள்ள ஒரு நாட்டை அமெரிக்காவை சொல்லும் போது 46 லட்சம் ஆய்வுல குறிப்பிடுறாங்க. இப்படி எல்லா நாட்டுடைய புள்ளி விவரத்திலையுமே 2009 இருந்த மக்கள் தொகையை தான் சொல்றாங்கன்னு சொல்லி இதை விட வளர்ச்சி அதிகம் உண்டு அதுல உள்ள ஒரு ஆய்வாளரை சொல்றாரு. அப்ப அவர் அமெரிக்காவில இதுக்குன்னு ஆய்வு செய்யறவனே சொல்றான், நீங்க தான் வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்க, இஸ்லாம் தான் வளர்ந்தது, இது எப்படி நாங்க கட்டாய மதமாற்றம் பண்றோம், இப்ப எப்படி வளர்றது, அப்படிதான் எல்லா காலத்திலயும் வரும், எந்த ஒரு காலத்தையும் நான் கட்டாயம் பண்ணது கிடையாது. இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கள் ஆட்சி இந்த நாட்டுக்கு வருவதற்கு முன்னாடியே இந்தியாவில் முஸ்லீம்கள் நம்ம இருந்தோம், எப்படி நம்ம முஸ்லீமா இருந்தோம், அரபு நாட்டில் உள்ள ஒரு தோன்றிய ஒரு மார்க்கம், இங்க வந்து நம்ம ஆட்சி எல்லாம் எப்ப ரொம்ப நாளைக்கு பின்னாடிதான் வருது, 300-400 வருஷத்துக்கு பிறகுதான் முஸ்லீம்களே இங்க இருந்து செய்யறாங்க இந்தியாவுக்குள்ள நுழையிறாங்க வரலாறு படி. ஆனா அதுக்கு முந்தைய நம்ம எப்படி இங்க இஸ்லாம் ஆனோம், 1000 வருஷத்துக்கு முந்தைய பள்ளிவாசல்லாம் இங்க கேரளாவில் பல பகுதிகளில் இருக்குது, அதனால வந்து மக்கள் வந்து வியாபாரிகளை வர்றாங்க, உங்களை பாக்குறாங்க,
இவங்க நல்ல கொள்கையா இருக்கு, நல்ல வணக்கமா இருக்கு, மற்றவங்களோட வித்தியாசமா இருக்குது, நேர்மையா இருக்கிறாங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க, இதை பார்த்து விட்டு இஸ்லாத்துக்கு வந்தார்களே தவிர ஒரு காலத்திலையும் கட்டாயப்படுத்தி இஸ்லாம் மாத்துறது நமக்கு அனுமதியே கிடையாது. நம்ம கையில இறைவன் ஒரு ஆட்சியை கொடுத்தா கூட கட்டாயப்படுத்தி மாத்துறதுங்கிறது அனுமதி மார்க்கத்திலே இல்ல, அனுமதி கிடையாது. விரும்பினவங்க மன்சா பொல்லியுமே மன்சா பொல்லியே கூடும், விரும்பினவன் ஈமான் கொள்ளட்டும், விரும்பினவன் நிராகரிக்கட்டும், அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். விரும்பினா வா, விரும்பினா போய்கிட்டே இரு. இது அரசியல் கட்சியா நடத்துறோம், ஓட்டு போய் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு மறுமைக்கான ஒரு வாழ்க்கை திட்டம் இது. இதுல வந்து நீ வந்தா உனக்கு நல்லது, வந்தா எங்களுக்கு என்ன நல்லது, அல்லாவுக்கு என்ன நல்லது, வேற யாருக்கு தான் என்ன நல்லது, ஒண்ணும் கிடையாது. இந்த ஒரு அடிப்படையில சிந்திச்சு பார்க்கும் பொழுது இதுவும் தவறு. நம்ம வளர்ச்சியை காட்டுகிறது கட்டாயமா பண்ணல, கட்டாயமா மத மாற்றம் நடக்கிறதுங்கிறது பொய். இன்னைக்கு கட்டாயப்படுத்துறது நம்ம உலகத்துல எங்கேயுமே இல்ல. எந்த ஒரு பேர் சவுதியில வேணா கட்டாயப்படுத்துறான்னு சொல்லலாம், சவுதியில யார் இருக்காங்க சம்பாதிக்க போனா இருக்கலாம், யார் போய் கட்டாயப்படுத்துறது. அப்ப கட்டாயப்படுத்துறதுன்னு சொன்னா முஸ்லீம் நாடு இப்படியா இஸ்லாத்தை கொஞ்சம் இஸ்லாத்துக்காக சில செய்யக்கூடிய நாடுகள் இருக்க சவுதி ஒன்று ரெண்டு நாட சொல்லலாம், அவங்க கூட இது மாதிரி பண்றானா, கட்டாயம் பண்றானா, அங்க கூட பண்றது இல்ல. முஸ்லீம் தான் வேலைக்கு வரணும்னு சொல்றானா, முஸ்லீம் எல்லாம் வரக்கூடாது உத்தரவு போடுறா, அப்படியும் கிடையாது. அப்ப எங்கேயுமே உலகத்துல கட்டாயப்படுத்த நடக்க எந்த காலத்திலையும் 1400 வருஷங்களாக எந்த ஒரு காலகட்டத்திலையும் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துல சேர்க்க நடக்கவே இல்லைங்கும் போது இதை சொன்னா தான் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுக்க முடியுங்கிறதுக்கா சொல்றாங்க. எது சொல்றாங்க, கட்டாயப்படுத்தி வந்து அவங்க விளங்கி வரல, பயங்காட்டி பயங்காட்டி சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியான ஒரு கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல வந்து இந்த சின்ன சொல்றாங்க, பிரேசில்ங்கிற நாட்டில் வந்து 2000 எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா வெறும் 27,000 பேர் இருந்தாங்க முஸ்லீம்கள். பிரேசில் நாட்டில் மொத்தமா முஸ்லீம் எவ்வளவு இருந்தாங்க, 27,000 பேர் தான் இருந்தாங்க. 2011 அந்த கணக்கு வெளியிடும் பொழுது 15,000,000 பேர் இருக்கிறாங்க. இப்ப 15,000,000 பேர் இப்ப இந்த 1 வருஷம் 2 வருஷத்துல எவ்வளவு அதிகரிச்சு தெரியல. 27,000 என்ன கணக்கு பாருங்க, 27,000 அப்படின்னா 45% அதிகமா இருக்கு. 27,000 இருந்தது 15,000,000 பேரா மாறி இருக்கிறாங்கன்னா 45% ஒருத்தன் 45,000 புள்ள பத்து 45 ஒருத்தன் 45 பிள்ளை பெறுவா. இவங்க சொன்னாங்க புள்ள பத்து வளர்த்துக்கிறான, புள்ள பத்து வளர்த்து சொன்னா எப்படி சொல்லணும், 27,000 ஆயிருந்து 35,000 ஆயிடுச்சு அப்படி சொல்லலாம், 40,000 ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் ஒரு கணக்கு ஏத்துக்கலாம். 27,000 எங்க, 15,000,000 எங்க, அப்ப இஸ்லாம் தழுவி வர்றதுனா எதனால வர்றாங்க, புள்ள பத்து நாள் வந்து சின்ன யாரும் ஏறி இருக்கலாம், அவன் பிள்ளையே பெறமாட்டேன்னு அந்த மாதிரி தன்மை இழந்துட்டு கண்டது ஓரின சேர்க்கையெல்லாம் பண்ண பிள்ளைய பெறுவான், அதனால அவனுக்கு வேண்ட மைனஸ் ஆகி போயிடும். நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்க பிள்ளை குழந்தைகள் பெறத்தான் செய்வாங்க. அந்த வகையில ஏதோ ஒன்னு ரெண்டு கூடுமே தவிர இப்படியா கூடும், 45 கூடும். அப்ப பிரேசில்ல வந்து சின்ன நாடு, அதுல என்ன இருக்கிறாங்க, 2 வருஷத்துக்கு முந்தின கணக்கு பிரகாரம் 15,000,000 பேர் இருக்கிறாங்க, 2000 இருந்தது வெறும் 27,000 பேர் தான். அப்ப வளர்ச்சி இதெல்லாம் யார் கட்டாயப்படுத்தினா, பிரேசில எந்த ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது, எந்த ராணுவத்தை வச்சு நம்ம பயங்காட்டுறோம், ஒன்னும் கிடையாது. அதே மாதிரி வந்து பிரான்ஸ்ல வளர்ச்சி இன்னும் அபரிமிதமா இருக்கு. பிரான்ஸ் நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் ஜும்மா தொழுவாங்கல்ல பள்ளிவாசல்ல நிறைஞ்சி ரோட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ரோட்டுக்கு திடீர்னு அதிகமாகுது, திடீர்னு ஒரு 2-3 ஆண்டுகளாக இப்படி தாறுமாறா வருது. வெள்ளிக்கிழமை டிராபிக் ஜாம் ஆகுது, அந்த நாட்டில் இந்த டிராபிக் ஜாமுகளை அனுமதிக்க மாட்டான். நம்ம நடுமுறை ஊர்வலம் அதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒதுங்கி அதுக்கு தனியாக ஒதுக்கி விட்டு மாதிரி போயிட்டே இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, பஸ்ல கல்லறியும் அவன் மாட்டு போயிட்டே இருப்பான். அப்படியான ஒரு சிஸ்டத்தை கொஞ்சம் கடைப்பிடிக்கக்கூடிய ஆளுக்கு தான் அவங்க. பிரெஞ்சுக்காரனுக்கு அப்படி சொல்லுவாங்க, ரோடு போட்டு நாட்டை நகரத்தை உண்டாக்குவான், நம்ம பிளாட் போடும் எப்படி செய்யறோம், ரோடெல்லாம் போட்டு தான் கட்டுறோம். அப்படியாக நகரங்களை உண்டாகக்கூடியவன் யாரு, பிரெஞ்சுக்காரன். அப்ப அவனுடைய ஆட்சியில வந்து எல்லாமே சிஸ்டமா இருக்குமா இல்லையா, அவன் என்ன செய்யறான், இந்த மாதிரி ரோட்ல கூட அவனுக்கு பெரிய டிஸ்டர்பா இருக்கு. நம்ம எவ்வளவு நிர்வாகத்தை அழகா பண்றோம், ரோடு நடக்கிறதுக்கு உள்ளது, வீடு குடியிருக்கு, இது சாக்கடை இருக்கு, அப்படி ஒதுக்கி வச்சிருக்கிறோம். இவங்க என்ன ரோடு வரைக்கும் வந்துடுறாங்களே சொல்லி தடுக்கவும் முடியல. ஏன்னா உள்நாட்டு மக்கள் அங்க உள்ள மக்களா இருக்கும்போது கூட நடத்தி விட முடியும். அதே நேரத்தில் நிர்வாக ஒழுங்கை பாதிக்குதுன்னு அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்களுக்கு வீதிகளில் தொழுவதை தடுக்கிறதுக்காக வேண்டி 100-150 புதிய பள்ளிவாசல் கட்டுவதற்கான எல்லா விதமான ஒத்துழைப்பும் கவர்மெண்ட் கொடுக்கறான். பள்ளிவாசல் கட்டிக்கிறீங்க நீங்க, மக்கள் தொகை அதிகமா இருக்குங்கிறீங்கல்ல, ஒரு தெருவில் 3 பள்ளிவாசல் கட்டு, ஒரு பள்ளிவாசல் பார்த்தோம்னா அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் செய்யறோம், அதுக்குரிய உதவிகள் எல்லாம் செய்யறோம்னு சொல்லி முஸ்லீம் அமைப்புகள்கிட்ட பேசி அப்ப 100-150 பள்ளிவாசல் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணுங்க, அதிகப்படுத்திக்கிறீங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறது, பிரான்ஸ்ல வளர்ந்து கொண்டிருக்கு, அந்த அளவுக்கு தாறுமாறாக வளர்கிறது. அதே மாதிரி வந்து சில அமெரிக்காவில என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவிலையும் இன்னும் பல நாடுகள் என்ன செய்யுதுன்னா, இப்ப 12 ஆண்டுகள்ல 1200 பள்ளிவாசல் அமெரிக்காவில் கட்டப்பட்டிருக்கு. 12 வருஷத்துல என்ன செய்யுது, 1200 பள்ளிவாசல். பள்ளிவாசல் கட்டணம் எப்படி கட்டுவோம், நம்ம கூட 12 வருஷத்துல 1200 பள்ளிவாசல் கட்டிருக்க மாட்டோம். இந்தியாவில் கூட 20 கோடி மக்கள் நம்ம இருக்கா சொல்றோம், இந்த நாட்டில் கூட
பன்னெண்டு வருஷத்துல வந்து 12,000 பிள்ளைகளை கட்டுவோம். ஒரு ஊருக்கு ஒண்ணுதான் கட்டுவான், ஊருக்கு கண்ண 2,000 கட்டிட்டு இருக்க மாட்டான், இல்லாத ஊர்ல தான் கட்டுவான். இந்த கணக்கு பள்ளிவாசல் 12,000 சாதாரண விஷயம் கிடையாது. 12,000 பள்ளி வாசல்கள் என்ன செய்யறது, ஆண்டுக்கு 1,000 கணக்குல 12 வருஷத்துல கணக்கு எடுத்தா 12,000 பள்ளி என்ன செஞ்சிருக்கு, 2000 2012 வரைக்கும் 12,000 பள்ளிகள் என்ன இருக்கு, அதிகமா இருக்கிறது. அது மாதிரி இல்லாம தேவாலயங்களை விக்கிறாங்க, சர்ச்சி இருக்குமில்ல தேவாலயம், தேவாலயங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து நம்ம பள்ளிவாசல் விற்க முடியாது. இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒரு பள்ளிவாசல் ஆக்கிட்டோம்னு அதை யாருக்கு விற்க முடியாது, இந்துக்கள் கூட விற்க முடியாது, அறநிலையத்துறைன்னு வச்சிருப்பாங்க, அந்த நிர்வாகம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன செய்ய முடியாது, அதை வந்து பட்டா பொட்டா யாரும் கொடுத்துட முடியாது. கிறிஸ்தவ தேவாலயங்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு சின்ன ஒரு லாப நோக்கோட ஒருத்தவங்க நடத்துவாங்க, அந்த மத தலைமைகள் நடத்துவாங்க, தேவைப்பட்டா என்ன செய்வாங்க, வேணுங்கிற சேர்ப்பாங்க, தேவையிட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு அந்த ரைட் இருக்கிறது அந்த நாடுகள்ல, நம்ம நாட்டிலும் இந்த ரைட் இருக்கிறது. நம்ம நாட்டில் கூட இந்துக்களுடைய கோயில்கள் வந்து அரசாங்கம் தலையிடும், அறநிலையத்துறை வச்சிருக்காங்க, அதுல வந்து தலையிடுவாங்க. முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்ல வக்கு போர்டு என்ன செய்வாங்க, தலையிடுவாங்க. கிறிஸ்தவர்களுக்கு வக்கு போர்டும் கிடையாது, அறநிலையத்துறையும் கிடையாது, அது மாதிரியான ஒரு அமைப்பும் கிடையாது. அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க அவங்க இஷ்டம் தானே தவிர அரசாங்கம் தலையிட. பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு வைங்களேன், இன்னைக்கு விற்க போறோம்னு சொன்னீங்கன்னா நீங்க வித்தாலும் ஊரே ஒத்துக்கிட்டாலும் கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டான். நீங்க எப்படி பள்ளிவாசல் விற்கிற, பஞ்சாயத்து ஆயிரம் வக்கு சட்டம் அப்படி விற்க முடியாது அப்படி சொல்லி தடுத்துருவாங்க. இவங்களே பட்டாபட்டு விற்கிற மாதிரி நினைச்சா கூட சட்டங்களை வச்சு நினைஞ்சிருவாங்க, தடுத்துருவாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு சட்டம் கிடையாது, அவங்க தான் நிர்வகிப்பாங்க. அவங்களுடைய சொத்துக்களை வந்து ஏன் இதுக்குன்னு கேட்க முடியாது, அவங்களுக்கு வக்கு போடு மாதிரியான ஒரு கவர்மெண்ட் தலையீடு இல்லாத ஒரு மத நிறுவனமா அவங்களுக்கு மாத்திரம் இருக்கிறது. அப்படி இருக்கிற காரணத்தினால என்ன செய்யறாங்க, அங்க உள்ளவங்க பாக்குறாங்களா, சர்ச்சை நடத்துறாங்க, கரண்ட் பில்லு கட்டணும், நிறைய செலவு இருக்கு, வெள்ளடிக்கணும் போகணும், உண்டியில் வர காசு தான் பண்ணணும், வருமானம் கம்மியா இருக்குது, தொடர்ச்சியா நடத்த முடியல, வெள்ளடிக்க முடியல, பாடைஞ்சு போகுது. வந்தா பாதிரி அவருக்கு 3 பேர் தான் வர்றாங்க, 3,000 பேருக்கு கட்டப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு இன்னொரு வர்றான், ஞாயிற்றுக்கிழமை வெயிட் பண்ணி பார்த்தாருன்னா 300 வர்றாங்க. இது கமர்ஷியலா கணக்கு பண்ணா லாபமாகுமா, இவ்வளவு லைட்டு போட்டு இவ்வளவு பெரிய இடத்த போட்டு இவ்வளவு சேர் போட்டு வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்து ஃபேன்லாம் போட்டு இவ்வளவு செய்யறோம், 3 பேர் 10 பேர் வந்தானே எப்படி கமர்ஷியல் நடத்த முடியும், இப்படின்னு பிளான் பண்ணி என்ன செய்யறாங்க, தேவாலயம் விற்பனைக்கு உள்ளதுன்னு விளம்பரம் பண்றாங்க. அப்படியான சிரிக்கு நெசமா நடந்து நடந்து கொண்டு இருக்குது. உண்மைக்கும் உள்ள ஒரு விஷயம் சொல்லி அதை வந்து முஸ்லீம்கள் பள்ளிவாசல் வாங்கி பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க, பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சில பள்ளிவாசல் போட்டாக்கள் கூட உங்களுக்கு உணர்வுல போட்டிருந்தோம், பத்திரிகையில போட்டிருந்தோம், முகப்பு வெளிப்பக்கமா தான் சர்ச்சை மாதிரியே இருக்கும், உள்ள பார்த்தா என்ன இருக்கு, பள்ளிவாசல் ஆட் பண்ண புதுப்பிக்காம அந்த சிற்குடைய சிம்பிள் எல்லாம் அகற்றி விட்டுட்டு அதே பள்ளிவாசல் ஆக்கிட்டாங்க. திருச்சி கூட கட்டாம என்ன செய்யறாங்க, இது காசுபட்டு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பள்ளிவாசல் ஆக்கி வச்சுக்கிறாங்க. பள்ளிவாசல் மெத்தட் செய்யறாங்க, உள்ளுக்குள்ள அமைப்பு மாற்றி கொண்டார்கள். அப்ப இந்த மாதிரியாக வந்து மாறிக்கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி சில பகுதிகள் வந்து பள்ளிவாசல் கட்ட முடியுது, அமெரிக்காவில் பள்ளிவாசல் கட்ட முடியாது. அப்ப வந்து இருக்கிற சர்ச்சில வந்து ஆள் வழிபாடு வராம கூட்டப்படுது, விற்கப்படுகிறது, அது கல்யாண மண்டபமா மாற்றப்படுகிறது, இல்லன்னா பள்ளிவாசல் யார் வேணாலும் வித்துக்கிறேங்க போது நம்ம கூட கொடுத்து வாங்கிடுவாங்க பள்ளிவாசலுக்கு என்ன வேணும் என்று சொல்லி. ஏன்னா பெரிய சொத்தா இருக்கு, ஒரு வழிபாட்டு கிளம்புனா நல்ல வசதியோட இருக்கணும் இல்லையா, அதனால முஸ்லீம்கள் தான் அதை போட்டி போட்டு என்ன செய்யறாங்க, அதை வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து ஜும்மா மட்டும் நடத்துறதுக்கா என்ன பண்றாங்க, நம்ம சில கல்யாண மண்டபத்தில் நடத்துறாங்க, சில ஆளுக்கு ஜும்மா நடத்த வழி இல்லாத ஊர்களா இருந்தா திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து என்ன செய்வாங்க, அதுல போய் ஜும்மா மட்டும் நடத்துவாங்க. அஞ்சல் எந்த தொழுதுக்குங்க, ஜும்மாவுக்கு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வசதி இல்ல அப்படின்னு ஒரு கல்யாண மண்டபம் நடத்துவோம். அந்த மாதிரி சர்ச்சிகளை வாடகைக்கு எடுத்து சர்ச்சில் என்ன செய்யறவங்க, ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு அவங்களும் வாடகைக்கு விடுறாங்க. ஏன்னா 6 நாளைக்கு ஏதாவது வாடகை விட்டாங்க நிர்வாகம் பண்ண முடியும் என்பதற்காக வேண்டி, யார் வேணாலும் கல்யாணத்துக்கு எது கொண்டாலும் 6 நாளைக்கு வாடகை ஞாயிற்றுக்கிழமை அவங்க வச்சுக்கிடுவாங்க, மீதி நேரத்தில் வாடகைக்கு விடுவாங்க. இவங்க வெள்ளிக்கிழமை கூட புக் பண்ணி விடுவாங்க, வெள்ளிக்கிழமை எங்கள்கிட்ட இருந்தாங்கன்னு சொல்லி, எதுக்கு ஜும்மா துறைக்காக வேண்டி, அந்த இதெல்லாம் திரையெல்லாம் போட்டு மறைச்சு நினைச்சுவாங்க, அதுல வந்து ஜும்மா நடத்தி கொண்டு அதெல்லாம் நடக்கிறது. தேவாலய வளர்ச்சி எப்படின்னு பாருங்க, எந்த அளவுக்கு இது தாறுமான வளர்கிறது என்பதற்கு இதெல்லாம் கட்டாயமா, அங்கெல்லாம் இதை கட்டாயப்படுத்தினது யாரு, அதை செஞ்சு பார்க்கணும். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, டென்மார்க் ஒரு நாடு இருக்குது, இந்த டென்மார்க்காரங்க ரொம்ப வரி பிடிச்சவங்க, நம்ம கூட நினைஞ்சிருக்கிறோம் அந்த போராட்டம் அவங்களுக்கு பண்ணிருக்கோம், ரசூலுல்லா பத்தி கார்ட்டூன் போட்டது, அதுக்கெல்லாம் எதிர்த்து நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் என்ன செய்யறான், அது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி டென்மார்க்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஐரோப்பா முழுசும் இஸ்லாம் மயமாகி கொண்டே வருகிறது, இது கவலை அளிக்கிறதா இருக்கிறது, இதை தடுத்து நிறுத்தணும் போராட்டம் பண்றாங்க. கருத்து சொல்லணும்னு சொன்னாங்க, என்ன கட்டாயப்படுத்தி ஆக்கிட்டு இருக்கிறோம், கவர்மெண்ட் வங்கையில் இருக்குது, மக்கள் அவனா விரும்பி இஸ்லாத்திரம்பி சேரணும், இதை தடுத்து நிறுத்திருக்க என்ன செய்யறாங்க, டென்மார்க்ல பெரிய அளவுல விளம்பரம் எல்லாம் பண்ணி பயங்கரமான போராட்டம் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சு அதுல டென்மார்க்ல இருக்கிறது யாரு,
ஜெர்மன்காரன் பிரான்ஸ்காரன் அமெரிக்காரன் எல்லாம் வேலை பார்ப்பாங்கல்ல, இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டு நம்ம எல்லா நாடுகளும் பெருசா பாதிக்கப்படுகிறது, இதை விடக்கூடாதுன்னு சொல்லி பிரபகண்டா அப்படி பிரபகண்டா டிவியில அதுல பேப்பர்ல புருஷா காட்டி பெரிய ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்க. ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா எவ்வளவு பேருங்க நீங்க? வெறும் 300 பேர். எவ்வளவு பேரு? 300 பேர். இதை பார்த்து நினைச்சாங்கன்னா கிறிஸ்துவ மக்களிடையே நடுநிலையாளர்கள் இதை கண்டிச்சு ஒரு எதிர் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க. அதே நாள்ல நீ ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறீங்கள, எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம இவங்க எதிர் ஆர்ப்பாட்டம் செய்யறது, இது உரிமை, மக்களுடைய உரிமை, நீ தடுப்ப, விரும்பணும் விரும்பண பக்கம் போவான்னு சொல்லிட்டு எதிர் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க. அதுக்கு 2500 பேர் வரலாம். இதுக்கு அவ்வளவு விளம்பரம் கொடுக்கறாங்க, டிவியில கொடுக்கறாங்க. இதுக்கு வந்தது எவ்வளவு பேரு? 300 பேர். 2500 பெரிய பிரச்சனை கலவரமாக ஏற்பட்டு போலீஸ் தடியடி நடத்தி அவங்களை நடத்தி விட்டு என்ன செய்து அனுமதிக்கிற காட்சியை பாக்கிறோம். இது எதனால காட்டுகிறது? வளர்ச்சி பொறுக்க முடியல. இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகி போய் ஆகா இன்னும்லாம் போயிருமல இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு ஆற்ற போட முடியாது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சித்தாந்தம் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க அவ்வளவு எதிர்ப்பா வேலை செய்யறாங்க. அது ஒரு செய்தியில் இருக்கிறது, வளர்ச்சியுடைய அளவு இதுல தெரிகிறது. இன்னொன்னு தெரிகிறது, இவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிறது. அந்த வளர்ச்சி வெறுக்கல. இங்க உட்கார்ந்து கத்துறாங்க இல்ல, அந்த மாதிரி இருக்கா சின்ன மைக்ரோதான் ராமகோபால மாதிரி ரெண்டு மூணு கத்துறாங்களே தவிர இந்து மக்களை கத்துறாங்க. இஸ்லாத்து பொருத்தம் வந்துட்டாங்கன்னு சொன்னா இந்து மக்கள்லாம் திரண்டு போய் எதிர்க்கிறாங்க? இல்லவே இல்ல. இப்படி இந்த ஆதாயம் அடையக்கூடிய சில நிறுவனங்கள் இருப்பாங்க, அவங்க மேல 20 கோடி வரமாட்டாங்க, 10 பேர் தான் நிப்பாங்க, 10 பேர் நின்று போராட்டம் கத்திட்டு போவாங்க. இந்த மாதிரி அங்கேயும் இருக்கிற காட்சியை பாக்கிறோம். இங்க எப்படி இஸ்லாத்துக்கு மக்கள் வரும்பொழுது அதை மக்கள் எதிர்க்கிறது இல்லையோ, விரும்பணும் போறாங்க, கட்டாயப்படுத்துறாங்க, அவனுக்கு அந்த குழுக்கு பிடிச்சிட்டு போறான் விடுங்கப்பா இப்படின்னு இந்த மக்கள் எடுத்துக்கொள்ற மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த மக்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய காட்சியை பாக்கிறோம். அதே மாதிரி சீனாவுல வந்து அவ்வளவு இரும்புக்காரங்க உண்டு, நோம்புக்கிற கூட தடை போடுறாங்க. சீனாவில் என்ன இருக்கு? அரசு ஊழியர் நோம்பு வைக்க கூடாது, அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் நோம்பு வச்சுட்டு வரக்கூடாது, கட்டாயப்படுத்தி என்ன செய்யணும், சாப்பிட்டு ஆகணும், என்ன செய்யறான், நோம்பு வைக்கிறதுக்கு தடை செய்யற அளவுக்கு ஒரு கம்யூனிசம் பேர்ல அட்டக்குமுறை செய்யக்கூடிய ஒரு நாடு. அப்ப அந்த மாதிரி வந்து என்னன்னு கேட்டா 2000 எடுத்துட்டீங்கன்னா அந்த ஷாங்காய் ஒரு உதாரணத்துக்காக சொல்றதா இருந்தா சீனாவில் அவர் பெரிய ஊர்னு நினைக்கிறேன், ஷாங்காய்னு போட்டுருக்கான். இந்த ஷாங்காய்ங்கிற ஊர்ல 100 முஸ்லீம்கள் இணைஞ்சாங்க, ஒரு ஹோட்டல்ல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் ஜுமா நடத்திக்கிறாங்க. ஒரு ஹோட்டல் மாதிரி புக் பண்ணி, ஹோட்டல்ல இந்த மாதிரி கான்பரன்ஸ் ஹால் இருக்கும்ல, இது மாதிரி ஒரு ஹால புக் பண்ணி என்ன செய்வாங்க, 2000 ஆண்டுல 100 முஸ்லீம்கள் வந்து தொழுதுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து என்னன்னு கேட்டா சீனாவுடைய அளவு என்ன இருக்குன்னு கேட்டா 2.5 கோடி முஸ்லீம்கள் இருப்பதாக சீனா அரசாங்கம் சொல்றோம். சீனாவில் எவ்வளவு முஸ்லீம் இருக்காங்களா? 2.5 கோடி முஸ்லீம்கள் இருப்பதாக அரசாங்கம் தெரிஞ்சிருக்கலாம். முஸ்லீம் தலைவர்களுடைய கணக்கு என்னன்னு கேட்டா 8.5 கோடி பேர் நம்ம முஸ்லீம் இருக்கிறோம். 8.5 கோடின்னா உலகத்துல முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்ற நாட்டில் அது ஒரு 4-5 கோடியா இருக்கும். இந்தியா ஃபர்ஸ்ட்ல இருக்கும், 2வது வந்து பாகிஸ்தான் இருக்கும், இந்தோனேஷியா இருக்கும், அப்புறம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் வரும், அப்புறம் தான் வருவோம். அப்ப 8.5 கோடி பேர் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் மற்ற சின்ன சின்ன நாடுகள் தானே. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு இஸ்லாம் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல சீனாவும் ஒரு முதலிடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உள்ள அடக்குமுறைக்கும் கீழே அங்கேயும் வளர்ச்சிகள் அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நீ அடக்குமுறை பண்ற மாறக்கூடாது, முஸ்லீம வாழக்கூடாது, அதை தாண்டி வளருது. முஸ்லீமா வாழக்கூடாது தடுக்கிற ஒரு நாட்டில், நோன்பு வைக்கிறத தடுக்கிற ஒரு நாட்டில் இப்படி வளரு. நீங்களும் அடக்குமுறை பண்ற, நாங்க அடக்குமுறை பண்ணல, அடக்குமுறைக்கு ஆளாகவும் செய்யறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அடக்குமுறைக்கு எப்படி ஆளானார்களோ அந்த மாதிரி சைனாவுல வந்து அடக்குமுறைக்கு ஆளாகுறாங்க, ஆனா வளருது. அப்ப இந்த வளர்ச்சி எதை காட்டுகிறது? கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துல சேர்க்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது, நடக்கவே இல்லை. எந்த ஒரு வரலாற்றில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் இது மாதிரியாக நடக்கவே இல்லை அப்படிங்கறத இந்த விஷயங்கள்ல இருந்து தெரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த கட்டாய மதமாற்றங்கிற காரணத்தை சொல்லி இஸ்லாத்தை மாத்தல நீங்க கெடுபடி பண்றீங்க, அடுத்தவனுக்கு உரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்வார்களே, ஆனால் அது பொய் என்பதற்கு இந்த தகவலை நம்ம பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து இஸ்லாத்துக்கு எதிராக சொல்லக்கூடிய முக்கியமான விமர்சனங்கள்ல பெரிய விமர்சனம் அதுதான் ரொம்ப அதிக அளவில் சொல்லப்படும். ரொம்ப அதிகமாக முஸ்லீம் இஸ்லாத்திற்கு என்ன, இஸ்லாம் ஒரு பயங்கரவாதத்தை ஆதரிக்குது. முக்கியமான டாபிக் என்ன, இஸ்லாம் தான் என்ன, ஒரேபடி குண்டு, அருவா கத்தி, கொலை கொள்ளை, இதான் இவங்களுக்கு வேலை. பள்ளியாசலையும் கொண்டு வைப்பாங்க, ரயிலையும் கொண்டு வைப்பாங்க, அது மாதிரி வந்து பஸ்ல கொண்டு வைப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல கூட கொண்டு வைப்பாங்க, பொதுமக்களை சாவடிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாத்தின் பெயரால் தான் இவங்க செய்யறாங்க. இஸ்லாம் மார்க்கம் தான் இவங்களை இந்த மாதிரி ஆக்கி இருக்குது விமர்சனங்கள். இஸ்லாம் மார்க்கம் தான் இந்த மாதிரி எல்லாம் இவங்களை என்ன செய்யுது, பயிற்றுவிக்கிறது. வேற வேற மதத்தில் உள்ளவங்களும் அப்படி செய்யறாங்களா? நீங்க மட்டும்தான் இப்படி செய்யறீங்க. அப்ப இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிய இஸ்லாம் என்றது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அமைதி ஏற்படாது, அவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் அப்படின்னா எழுதுறார்கள்.
இணையதளங்களுக்கு போனோம்னு சொன்னா இந்த மாதிரியான கட்டுரை ஆர்டிகள் நிறைய பார்க்கலாம். இஸ்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் அமைதி ஏற்படவே செய்யாது, இவங்க குண்டு வச்சுட்டு தான் இருப்பாங்க, நிம்மதியா வாழ விட மாட்டாங்க, தானும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க, அடுத்த நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க, அவங்க அவங்களை கொள்ளுவாங்க, இப்படி எல்லாம் பலவிதமான விமர்சனங்கள் இந்த விஷயமாக எடுத்து வைக்கப்படுகிறது. இது கொஞ்சம் இஸ்லாத்தை வரக்கூடிய யோசிக்க வைக்கும். வேற வித விஷயங்களை விட எது யோசிக்க வைக்கும், உயிரை போய் பண்றாங்க, இப்படி ஒரு மார்க்கம் தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை என்ன செய்து மக்கள் மத்தியில் விதைச்சு இருக்கிறது. இதுல நிறைய வெற்றி கண்டு இருக்கிறார்கள். ஊடகத்தின் மூலமாக இந்த பிரச்சாரத்தை பரப்பி அதிகமான மக்களுடைய உள்ளங்கள்ல முஸ்லீம்னா இப்படித்தான் என்ற அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள், இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில தனியார்கள் நடத்தக்கூடிய எந்த மதத்துக்காரங்க நடத்தினாலும் சரி, தனியார்கள் நடத்தக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்திலையும் முஸ்லீம் சேர்க்க மாட்டாங்க. அது சீக்கியர் நடத்தினாலும் சரி, கிறிஸ்தவர் நடத்தினாலும் சரி, பௌத்தர் நடத்தினாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. முஸ்லீம்களே நம்ம நடத்தி கொண்டா சேர்த்துக் கொள்ளலாம். வேற பள்ளிக்கூடங்கள்ல சேர்க்க போனா பேரை கேட்டு என்ன செய்வான், உங்களுக்கு அனுமதி இல்ல. அந்த அளவுக்கு முஸ்லீம்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறது இல்லை என்பதை இப்படி ஓப்பனா டிக்ளேர் பண்ணி முஸ்லீம் சேர்க்க மாட்டோம்னு சொல்றான். எங்க கிராமத்துல இல்ல, நாட்டின் தலைநகரத்தில் எல்லா ஊடகங்களும் அதை பார்த்து கண்டிச்சு கூட எழுதினாங்க. இது ரொம்ப மோசமாக இருக்கிறது, ஒரு சமுதாயத்தை இந்த மாதிரி வந்து தீண்டத்தகாத ஆக்கலாமா, எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி கருத்து உருவாக்கம் ஏற்பட்டிருக்குன்னா குழந்தைகளை கூட சேர்க்கக்கூடாது. முஸ்லீம் குழந்தைகளை கூட பள்ளி வாசல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது இல்ல. ஏன் சேர்ப்போம், மார்க் கம்மியா இருந்தா அடிப்போம், அப்ப கரம் குண்டு வச்சிடும், அப்படி எப்படி பயந்து போறாங்க, மார்க் கம்மியா இருந்தா அடிப்போம், பிள்ளைய அடிப்போம், அவன் வந்து என்ன செய்வான், அடிச்சுட்டு போயிருவான், இல்ல குண்டு வச்சுட்டு போயிருவான். இப்படியாக ஒரு மூளை செலவை செஞ்சு அந்த கருத்தை அவங்கள்ட்ட விதைத்து என்ன செய்யறாங்க, தொழிலுக்கு தானே பண்றான், முஸ்லீமே சேர்க்க மாட்டேங்கிறான். இதான் காரணம், வருமானம் சேர்த்துக்கத்தானே செய்யணும், வருமானம் வருதுன்னு தெரிஞ்சு கூட உன்னை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அதை மிஞ்சி பயம், அதை மிஞ்சி ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கி இருக்கிற காட்சியை நம்ம பாக்கிறோம். அதே மாதிரி இன்னும் சொல்ல போன பம்பாய் பெரிய நகரம், டெல்லியை விட பெரிய நகரம், இந்தியாவில பெரிய நகரம், அவ்வளவு பெரிய உலகத்தினுடைய எல்லா விதமான செட்டப்போல இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு நகரத்துல முஸ்லீம்கள் எப்படி வீடு தர மாட்டாங்க. முஸ்லீம்கள் என்னது, முஸ்லீம்களே இருக்கிற பகுதிகளில் முஸ்லீம் வீடா இருந்தா வாடகை கிடைக்குமே தவிர வாடகைக்கு வீடு கிடைக்கிறது அவ்வளவு பெரிய சிரமம். எந்த அளவுக்கு சிரமம் என்றால், ஒரு நடிகை உங்களுக்கு ஷபானா ஹாஷ்மின்னு ஒரு நடிகை பேருக்கு தான் முஸ்லீம், அவர் முஸ்லீமா பிறந்து நடிகையா போயிட்டு இஸ்லாத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கிற ஆளும் கிடையாது, இஸ்லாமிய சமுதாயத்தோடு ஒன்றி வாழக்கூடிய ஆளும் கிடையாது, அவங்க வழிபாட்டு முறை இந்த வழிபாடும் கிடையாது அவங்கள்ட்ட. ஆனா கலாச்சாரம் எல்லாமே என்னது, இஸ்லாத்துக்கு வெளியே என்ன நினைச்சபடி வாழலாம், அந்த மாதிரியான ஒரு நடிகை தான். அந்த நடிகை வந்து பேரை பார்த்துபடி அவங்களுக்கு வாடகை கொடுக்க மாட்டேன்டா, நீ முஸ்லீம் பேரா இருக்கு, அவங்களுக்கு இஸ்லாமே இல்ல, இஸ்லாமே இல்லாத அந்த நடிகைக்கு வாடகைக்கு கொடுக்கும்போது என்ன செய்யணும், அவனுக்கு வாடகை கிடையாது, நீ முஸ்லீமா இருக்கிற, உனக்கு நாங்க வாடகை தர மாட்டோம்னு அந்த பொம்பளை வந்து மீடியாக்கள்ல சொல்லும் போது உலகத்துக்கு தெரிய வருது. நான் என்னைய மாதிரி ஆட்களுக்கு கிடைக்கலன்னா ஒழுங்கா தாடி தொப்பி வச்சா எவனுக்கு கொடுப்பாங்க, அது கேட்குது. என்னையம்மா பேருக்கு முஸ்லீமா இருக்கிற, இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு அடையாளமும் என்கிட்ட இல்ல, அப்படியான எனக்கே தரவில்லை என்று சொன்னால் அப்ப எவ்வளவு பெரிய கசப்பு ஊட்டப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியில, எவ்வளவு வெறுப்போடு அவங்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை வந்து ஒரு கருத்தை சொல்ற அளவுக்கு இப்படி ஒரு காலத்திலும் பேசினது இல்ல. தனக்கு இடம் கிடைக்கல என்ற உடனே அந்த அதுக்கு என்னப்படுது அப்படின்னா, அந்த சமுதாயம் எவ்வளவு காயப்பட்டிருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனார் டைரக்டர் மணிவண்ணன், அவர் இணைஞ்சிருந்தார் சினிமா இயக்குனர் தான், அவர் இந்த விஸ்வரூபம் படம் வந்த நேரத்தில் கருத்து கேட்கிறாங்க. அப்ப ஒரு அழகான கருத்தை சொல்றாரு, இவருடைய அமெரிக்க அடிமைத்தனத்தை கூட இங்கே எது காட்டுறது, அவரு இவர் படம் எடுக்கிறாரு அமெரிக்காவுக்கு ஆதரவு எடுத்து அங்கே எடுத்துக்க வேண்டியான இங்க அது எவ்வளவு ஒரு பாதிப்பு ஏற்படுது தெரியுமா உங்களுக்கு. இங்க உள்ள குழந்தைகளை எல்லாம் தீவிரவாதி பாக்குறான் பள்ளிக்கூடத்துல, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, உங்க வீடு வாடகை கிடைக்க மாட்டேங்குது, முஸ்லீம் பெண்களை எல்லாம் தீவிரவாதின்னு சொல்லி சித்தரிக்கிறான். இந்த மாதிரி எவ்வளவு பெரிய மோசமான நிலை நாட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அவங்க எவ்வளவு கண்ணீரோட கவலையோட ஒரு சமுதாயத்தை டோட்டலாவே பயங்கரவாதிகளுக்கு சித்தரிச்சு வெற்றிக்கிட்டீங்கன்னு கண்டிச்சாரு. அவர் ஒரு நாள் மட்டும் நினைச்சார் சினிமா துறையிலிருந்து வன்மையாவும் கடுமையாவும் கண்டித்தார். அது எதுக்கு சொல்ல வர்றோம், அப்படி அப்படி ஜெயித்திருக்கிறார்கள். இந்த வேற எந்த விஷயத்துல அவங்க ஜெயிக்காவிட்டாலும் முஸ்லீம்னா பயங்கரவாதி என்று சொல்வதில் நினைஞ்சிருக்கிறாங்க, ஜெயித்திருக்கிற காட்சியை பாக்குறோம். அப்ப இது சம்பந்தமாக நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தை உலகத்துக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். என்ன விஷயம், நாங்க தீவிரவாதி தானே, எங்க மதம் அதை ஆதரிக்கிறதா, உண்மையில தீவிரவாதி யாரு, என்ன விஷயங்கிறதுல அக்குவர் அணிவராக நம்ம என்ன செய்யணும் விளக்குனாதான் அது வந்து சரியா வரும். முதலாவது நம்ம என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, இஸ்லாத்துல வந்து ஜிஹாத், ஜிஹாது அதான் சொல்றாங்க, ஜிஹாத் என்ற பெயர்ல வந்து தீவிரவாதம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாம் மார்க்கத்துல ஜிஹாதுன்னு ஒன்னு இருக்கிறது, குர்ஆன்ல இருக்கிறது,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் இருக்கிறது. ஜிஹாது, ஜிஹாதுனா யுத்தம். ஜிஹாதுங்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒரு தப்பான தடுக்கிற தவறான காரியத்தை, அதுவும் ஜிஹாதுதான், அது பார்மாலிட்டிக்கல் ஜிஹாதுங்கிறது. ஒரு தீமையை தடுக்கிறோம் இல்லையா, அந்த தீமையை தடுக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் ஜிஹாது என்று ஒரு பார்மாலிட்டிக்கு சொல்லுவாங்க. நிஜ ஜிஹாதுங்கிறது என்ன, ஒரு களத்துல போய் இறங்கி போர் செஞ்சு அதுல வந்து உயிரை பழைய உயிரை பணையம் வச்சு போறாங்க இல்லையா, அந்த மாதிரியான போருக்கு தான் ஜிஹாதுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப குரானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதை, இதுக்கு அல்லாஹ்வுடைய பாதை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஜிஹாது என்பதை யுத்தம் செய்வது. யுத்தம்டா என்ன செய்வோம், மாலையை போடுவோம், அதுவா வச்சு தானே யுத்தம்டா என்ன நடக்கும், ஒருத்தர் கொடுத்து மாலை போட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாட்டோம். யுத்தம்னு சொன்னா அவன் இவனை வெட்ட வருவான், இவன் அவனை வெட்ட வருவான், இதுதான் யுத்தம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இஸ்லாம் வந்து அதை ஊக்குவிக்கிறது, குரான்ல சொல்லுகிறது, அப்படி இந்த வதை சொல்லத்தான் செய்கிறது. இஸ்லாம் என்பது, இஸ்லாம் வந்து ஜிஹாது என்பதை ஊக்குவிக்கிறது மட்டுமில்ல, கடமையா ஆக்கும். சில நேரங்களில் கடமையாகவும் ஆக்கியிருக்கிறது, கண்டிப்பா செய்ய வேண்டும். அது கிடைக்கிற கூலியும் பெரிய கூலி என்றும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்துல உள்ளதெல்லாம் மறைச்சிக்கிட்டு நம்ம யார்த்தையும் போய் சமாதானம் பேச வேண்டிய அவசியங்களை இஸ்லாம் சொல்லுகிறது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த அளவுக்கு சொல்லுகிறது, குரானில் இருக்கிறது உலாத்த கூலிமை முத்தல் வீச வீதில்லா எம்வார், அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் சொல்லாதீங்க, பல்லகையா அவன் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த ஜிஹாதுல போய் ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னா அவன் உண்மையில் சாவல, அல்லாவிடத்தில் உயிரோடு அப்படின்னா என்ன ஊக்குவிக்க செய்து, அல்லாவுடைய பாதையில போய் கொல்லப்படுறான்னா எப்ப கொல்லப்படுவான், யுத்தத்தை தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப யுத்தத்திற்கு போய் கொல்லப்பட்டு விட்டார்களே ஆனால் அவங்களை இறந்தவர்கள் சொல்லாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க உயிரோடு இருக்கிறார்கள், இறைவனிடத்தில் உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாவிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், இங்கேதான் செத்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் என்ன, இரண்டாவது அத்தியாயத்தில் 154 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மூணாவது அத்தியாயத்தில் 169 வசனத்தில் சொல்கிறான், ஒலா தகச பண்ணின புத்திரூபி சபீல் இல்லா எம்பாத்தன், அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் இந்த எண்ணாதீர்கள், அது சொல்லாதீர்கள் சொன்ன அந்த வசனத்துல, இந்த வசனத்தில் அப்படி நினைச்சு கூட பார்க்காதீங்க, பல்லகையாவும் அவங்க உயிரோடு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இரண்டு வசனங்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் போர் செய்வது அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்கிறது, அதுல போய் உயிரை தியாகம் செய்வது பெரிய பரிசு தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வணக்கமாக, இப்படி தொழுகை நோன்பு இதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பெரிய கூலி கிடைக்குமோ அதை விட ஒரு பெரிய கூலி எதுக்கு கிடைக்க போகுது, அல்லாஹ்வுடைய பாதையில போய் நீங்கள் போர் செஞ்சு நீங்கள் எதிரிகளை வெட்டி நீங்கள் எதிரிகளால் வெட்டப்பட்டு அப்படி கொல்லப்பட்டு விடுவீர்களே ஆனால் உங்களுக்கு பெரிய ஒரு தகுதியும் மதிப்பும் இறைவனிடத்தில் கூலியும் பரிசும் இருக்கிறது. இது இதெல்லாம் இருக்கிற உண்மை. ஜிஹாது என்று என்ன செய்து இஸ்லாம் வந்து இதை செய்ய வேண்டும், ஆர்வம் மூட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், புல்லி பாத்தில் வீ சபீலில்லா அல்லதீன யஸ்ரத்துன ஹயாத துன்யா பில்லாஹிரா, இந்த உலக வாழ்க்கைக்காக மறுமையை விற்று உலக வாழ்க்கையை வாங்குகிறார்களே அந்த மக்களோடு அல்லாஹ்வின் பாதையில நீங்கள் போர் செய்யுங்கள். உமை யுகாத்தில் வி சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையில யார் போர் செய்கிறாரோ, இப்போ யுக்குத்தல் அவர் கொல்லப்படுகிறாரோ, அவர் எகலி பல வெற்றி பெறுகிறாரோ, இப்ப சவுநூத்திக அஜரமா அவனுக்கு மகத்தான கூலியை கொடுப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு நீ கொல்லப்பட்டாலும் கூலி, நீ ஜெயித்தாலும் உனக்கு கூலி. ஊருக்குன்னு போயிட்டோம் சொன்னா ஜெய் கொல்லப்பட்டா மட்டும்தான் கூலின்னு கிடையாது, போனோம்ல தயாரத்தான போனோம், சாவுறதுக்கு தயாரத்தான போனோம், நல்ல பணிக்கா சாவுறதுக்காக போயிருக்கும் பொழுது அதுக்கு கூலி இருக்கிறது என்று குரான்ல இருக்கத்தான் செய்கிறது. மகத்தான கூலியை தருவோம் என்று 4வது அத்தியாயத்தில் 74வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுகிறது, உதாரணத்துக்கு தான் இது, இன்னும் நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை பற்றி அதுக்கு கிடைக்கிற கூலிகளை பற்றி ஹதீஸ்களை பேசினா பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவுக்கு ஆர்வம் மூட்டி அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதை வந்து ஆர்வம் மூட்டி இருக்கிறார்கள், மாற்றுக்கிறது கிடையாது. ஜிஹாது என்ன அதமேட்டு, எதுல தப்பு பண்றான், ஜிஹாது செய்ய இஸ்லாம் சொல்லுகிறது அது உண்மை, அதுக்கு பெரிய கூலி இருக்கிறது அது உண்மை, அதுக்கு வந்து நல்ல காரியம், அது ஆர்வம் மூட்ட வேண்டிய ஒரு காரியம், இது உண்மை. ஜிஹாதுனா என்ன அதமேட்டு, அதுல இருந்து அப்படி இருக்கு. ஜிஹாது என்னங்கிற விஷயத்தை வழங்கி கொண்டார்களே ஆனால் இத வந்து ஒன்னும் யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஜிஹாதுனா என்ன என்று கேட்டால், முதல்ல விளங்கிக்கணும், ஜிஹாது என்று சொன்னால் ஒரு அரசாங்கம், நல்ல விளங்கிக்கணும், ஜிஹாது என்று சொன்னால் அதை செய்வது யார் செய்யணும், ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டும். ஆளாளுக்கு செய்யறதுக்கு பேர் ஜிஹாது கிடையாது, ஒரு அரசாங்கம் செய்கிற யுத்தத்துக்கு பேரு ஜிஹாது. அது எதுக்காக செய்ய வேண்டும், தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி. தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுறது யாருடைய கடமை, ஒரு கவர்மெண்ட் கடமை. அப்ப நாட்டு மக்கள் அழிக்கிறதுக்காக ஒருத்தன் படை திரட்டி வர்றான், அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சு ஆவணும், மக்கள் ஆர்வம் மூட்டித்தான் கூப்பிட வேண்டும். ஏன், எல்லாரும் நம்ம மக்கள் போய், சில மக்கள் போனாதான் பல மக்களை காப்பாற்ற முடியும். ஒரு பிரதமரை போய் நின்று போர் செய்வாரா, அல்ல ஜனாதிபதியை போர் செய்ய போறாரு, மக்கள் தானே போக வேண்டி இருக்கிறது.
அப்ப அந்த மாதிரியான ஒரு ஜிஹாத் என்றால் முதல்ல வழங்கானே ஒரு கவர்மெண்ட் செய்யறதுக்கு ஒரு ஜிஹாத். அதுக்கு நான் ஆதாரத்தான் சொல்லுவேன். இஸ்லாமிய பார்வையில் ஜிஹாத் என்று சொன்னால் நினைச்சவன்னா கத்திட்டு போறானே அதுக்கு ஒரு ஜிஹாத் கிடையாது. குண்டை வைக்கிறான்னு வச்சுக்கிடுவோம் அதுக்கு ஒரு ஜிஹாத் கிடையாது. ஒருத்தன் குண்டே இஸ்லாத்தின் பேரால் ஒரு முஸ்லீம்ங்கிற பெயர் தாங்கி வச்சான்னு சொன்னா அது ஜிஹாதா? அது கொலை. கொலை செய்யறான் ஜிஹாத் கிடையாது. அதுக்கு ஒரு ஆதாரத்தை நம்ம சொல்லுவோம். அல்ல அறுவலர் கொண்டு முஸ்லீம் வெட்டுறான்னு வைங்க அது ஜிஹாதா? கிடையவே கிடையாது. ஒரு அரசாங்கம் தான் இந்த யுத்தத்தை ஜிஹாத் என்பது கவர்மெண்டுடைய கடமை, அரசாங்கத்தின் கடமை. அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ராணுவம் ஒண்ணு இல்ல, முதல்ல சொல்லி இருக்கிறேன், ராணுவம் தனியா சம்பளம் கொடுத்ததுக்குன்னு ஆட்களை வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க அவங்க தொழில் பொறுத்தவரையே பார்த்துட்டு இருப்பாங்க. யுத்தம் வரும், வருதட்டி வர்றாங்க, உடனே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. யார கூப்பிடுவாங்க? வியாபாரி, விவசாயி, அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஆர்வத்தில் கூப்பிட வேண்டியிருக்கு. ராணுவம் சம்பளம் கொடுத்த ஆள் இல்ல, சம்பளம் கொடுத்ததுக்குன்னு ஒரு குழு வச்சிருந்தோம்னு சொன்னா மக்களை போய் போருக்கு வாங்கன்னு கூப்பிட தேவையில்லை. இப்ப இந்தியா பாகிஸ்தான் சண்டை நம்மளே கூப்பிடுறான். இருக்கு ராணுவம் இருக்கு, ஆல்ரெடி வச்சுட்டு இருக்கிறான். இந்தியாவுக்கு பாகிஸ்தான் சண்டை வந்தா ராணுவம்னு வளர்ச்சிருக்கோம்ல, அந்த ராணுவம் போய் பாத்துக்கணும். சில நேரங்களில் பெரிய சைனாவோட சண்டை நடக்கும் போது ஆள் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது மக்களையும் கூப்பிடவும் செஞ்சாங்க. அவசரத்துக்கு வாங்க, தேசத்தை காக்க வாங்க, யாரு வர்றீங்கன்னு நினைஞ்சாங்க. ஒரு அவர் 25 வருஷம் நினைக்க சைனாவோட யுத்தம் வருஷம் யாவும் இல்ல. அந்த சைனா யுத்தம் நடக்கும்போது பகிரங்கமா அறிவிப்பு செஞ்சு ஊர் ஊரா இளைஞர்களை பிடிச்சாங்க. மக்கள் பெரிய நாடு, அதனோட ஏற்று நம்ம போர் செய்ய முடியாது, பலவீனமா போயிடக்கூடாது என்பதற்காக அப்படி சில நேரங்களில் செய்வார்களே தவிர அதிகமான நேரங்களில் கவர்மெண்ட்ல ஆளுக்கு இருப்பாங்க, ராணுவம் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து யார் கிடையாது? ராணுவம் கிடையாது, அதுக்குன்னு பண்டு கிடையாது, அதுக்குன்னு சம்பளம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில வர்றவங்க வருவாங்க. வந்தாங்கன்னா அதுல பங்கெடுத்து ஜெயிச்சாங்கன்னா என்ன செய்யுது? அந்த போர்ல கைப்பற்ற எதிரியுடைய பொருள்களை பங்கு வச்சு கொடுப்பாங்க. உலகத்துல ஏதாவது கிடைக்கணும்ல, உழைச்சதுக்கு அவங்க கொல்லப்படுறதுக்கு தயாரத்தான் வருவாங்க, மறுமை எதிர்பார்த்து வருவாங்க. ஜெயிச்சுட்டா என்ன கிடைக்கும்? அந்த எதிரிகள் கைப்பற்றுறது கொஞ்சம் கொடுப்பாங்க, அதுல முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க போர் நடக்குதுன்னா 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் செய்வாங்க, அவங்க வேலைகளை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உடலமைப்பை, குதிரை பயிற்சி, அந்த பயிற்சி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கி என்ன செய்வாங்க, எல்லாருமே எப்ப போர் கூப்பிட்டாலும் தயாராக நிலையில அவங்க இருப்பாங்க, திடகாத்திரமா இருப்பாங்க. கெட்ட பழக்கமும் இல்லதானே, தண்ணி அடிக்கிறது, சீட்டாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் ரசூல்லா உருவாக்கின சமூகத்தில் இல்லாததுனால அவங்க ஆரோக்கியமாகவும் போர் செய்ய தகுதியானவர்களாகவும் வலிமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு அடிப்படை இருக்கும்போது ஒரு நாட்டுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தால் ஒரு நாடு என்ன சொல்லும்? இப்ப இந்தியாவுக்கு மேல பாகிஸ்தான் படை எடுக்கணும், இந்தியா என்ன சொல்லும்? படை செய்ய படை எடுக்கணும்னு சொல்லுமா? போய் வெட்டுங்கன்னு சொல்லுமா? அல்லது நீங்க வாட்டுக்கு வாங்க, நாங்க வந்து காந்தி வழியை பின்பற்றுறோம், எங்களை வந்து வெட்டிட்டு போங்கன்னு சொல்லுமா? அப்படி சொல்லாது. எந்த நாடு காந்திய பிரதமர் சொல்ல முடியாது, சொல்லுங்களா? அப்ப என்ன பண்ணனே, நாட்டு மக்களை தான் காப்பாத்துற கடமை இருக்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமனை சாமியார் மாதிரி மதகுருவாக இருந்தாங்க. அப்படி இருந்துட்டு போனா இதை பத்தி கான்செப்ட் தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எத்தனை மதகுருமார்கள் மடத்தை வச்சிருப்பாங்க, ஆசி வழங்குவாங்க, வழிபாடு பூஜைகள் செய்வாங்க, மக்கள் போயிட்டே இருப்பாங்க. அவங்க சட்டத்தை கையில வச்சிருக்க மாட்டாங்க, அதிகாரம் பண்ண மாட்டாங்க, நிர்வாகம் பண்ண மாட்டாங்க, நீதி வழங்க மாட்டாங்க, மக்களுடைய நல்லது கெட்டவர்கள் கவனிக்க மாட்டார்கள். அந்த மாதிரியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதத்தையும் மதத்துக்கும் தலைவராக இருந்தாங்க, நிறுவனராக இருந்தாங்க. நிறுவனர் அல்லதான், அது வந்து உலகத்து கணக்குப்படி நிறுவனராக இருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து ஆட்சியாளராக இருந்தாங்க. ஜனா சக்கரவர்த்தியாக செய்யறாங்க, மாபெரும் சக்கரவர்த்தியாக அவங்க இருந்தாங்க. அப்ப மன்னர் என்கிற ஒரு கோணம் ரசூல்லாவுக்கு இருக்கு, வழங்க மாட்டாங்க. உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாக்குறாங்கன்னா, அவரு எல்லா சாமியாரும் இருந்துட்டு போகணும்னு கேட்கறாங்க. எல்லா சாமியாரும் போயிட்டு போயிட்டு இருக்காங்க, எல்லா சாமியாரும் இருக்க வேண்டியதுதான். அவர் சாமியாராக்கிறதுக்கு வரவே இல்லையே, அவர் நிர்வாகம் பண்ணி உலகத்துக்கு நன்மை செய்யறதுல வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை ஒரு கவர்மெண்ட் உண்டாக்கி இருந்த காரணத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாட்டை விட்டு வெட்டப்பட்டாங்க. வெட்டப்பட்டு மக்காவுக்குள்ள மதீனாவுக்கு வந்தாங்க, அங்க போய் ஒரு அரசாங்கம் உண்டாயிடுச்சு. அதுக்குள்ள நிம்மதியா விடணுமா இல்லையா? நிம்மதியா விடாம நான் அடிக்க வர்றது, ஓதைக்கு வர்றது, ஆறு தருதி வர்றது, இப்படி வந்தா என்ன செய்யணும்? சண்டைதான் போடணும். அப்ப இது வந்து இஸ்லாத்துல மட்டும் உள்ளதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எந்த புராணத்தை வேணாலும் எடுத்துட்டு வாங்க, எந்த சுதந்திர வரலாறு, ஒரு தமிழர் வரலாறு, எந்த வரலாறு வேணாலும் எடுத்துட்டு வாங்க, அதெல்லாம் என்ன நடந்திருக்கிறது? அவங்கள யாருங்க? தீரன் சின்னமலை செல வைக்கிறீங்க, எதுக்கு நீங்க வச்சுக்காம? யாரு தீரன் சின்னமலைன்றா? யாருன்றான் கரிகாலன்னா? யாரு சேரசோல பாண்டியன்? இவங்க எல்லாம் யாருன்றான்? அவன் தான் போய் அங்க போய் இமயத்துல போய் கூடிய ஏத்தனா, அங்க பீன் கூடிய ஏத்தனா, அங்க புலி கூடிய ஏத்தனா சொல்றீங்களே, இப்ப சண்டைக்கு தானே போயிருக்காங்க. அதான வீரன் பாராட்டுறீங்கல்ல, தீவிரவாதியா சொல்றீங்க. பாண்டியன் செஞ்சா வீரம், சேரன் செஞ்சா வீரம், யார் செய்யலங்கிற? அப்ப வந்து இமய வரம்பில மீன் கொடி ஏற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியன் படிக்கிறீங்க, பாட்டு படிக்கிறீங்க. இமய வரம்பு வரைக்கும் போய் மீன் கொடி ஏற்றி என்ன செஞ்சா? பாண்டிய நாட்டு கொடி, மீன் கொடி
அந்த மீன் குடி கூட அங்க போன இமயமலைக்கு போயிருக்கான். எதுக்கு இங்க இருந்து அங்க போனா? தமிழ்நாடு இங்க இருக்குது, இங்க வந்த பாண்டியனுங்க போயிருக்கிறான். அச்சமி என்பது மரமையில அந்த காலத்து பாட்டு போடுவாங்க, அதுல வரும் இந்த மாதிரிலாம் என்னென்ன தமிழர்கள் செஞ்சாண்டு எல்லாம் செஞ்சேன். கனக விஜயரது அவரை முடித்தலைய நொறுக்கினாரெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் வடநாட்டுக்கே போறீங்க. இப்படி வந்து கலிங்கத்து போற எந்த போற எடுத்துக்கொண்டாலும் யார் செய்யலண்ட? அவன் மாநிலத்தை காப்பாத்துறதுக்கு, அவன் மக்களை காப்பாத்துறதுக்கு வந்து எல்லாருமே போர் செஞ்சிருக்கிறார். புராணங்கள்ல எடுத்துக்கொண்டா கூட என்ன இருக்கிறது? மகாபாரதம் என்னது? மகாபாரதம் ராமாயணம் இது தானே? ராமாயணத்துடைய கான்செப்ட் என்னண்ட? ராமனுக்கு ராவனுக்கு யுத்தம் தானப்பா. அப்ப ராமன் யுத்தம் செஞ்சாரு, யாரு ஆட்சி பண்றாங்களோ யுத்தம் பண்ணிருப்பான். இல்லாட்டி அவன் கிறுக்கனா இருந்திருப்பான், ஆட்சி பண்ணிட்டு யுத்தம் பண்ணடா என்ன என்ன இருப்பான்? அவன் கிறுக்கு பயிலா இருந்திருப்பான். ஆட்சி இருக்கணும் எப்படி யுத்தம் செய்யாம இருப்பான்? எப்போ ஒரு ஜனாதிபதி பிரதமர் உட்கார்ந்து அந்த காலத்துல, இந்த காலத்துல ஒப்பந்தங்கள் அப்படி எல்லாம் வந்து விட்டது. அந்த காலத்துல எந்த ஒரு எல்லை வரை இருக்கப்படாத நேரம் இந்தியாவுக்கு இந்த எல்லா பாகிஸ்தானுக்கு அந்த எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. நினைச்சா வந்து இங்கிட்டு இருக்கு, நாளைக்கு போயிடும். நினைச்சாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப யுத்தம் என்பது மகாபாரதம் யுத்தம் தானே? மகாபாரதத்துல வந்து கர்ணன் தேர் ஓட்டிட்டு போறாரு, யுத்தம் நடக்குதா இல்லையா? அர்ஜுனன் தேர் ஓட்டுறாரா? அது மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிறாங்களா? அதெல்லாம் என்னங்கிறான். அப்ப யுத்தம் என்பது இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுனா, ஒரு அரசாங்கம் நடத்தினால் அவங்க தேவை ஏற்படும், எதுக்கெல்லாம் எதுக்கு செய்யணும் நிபந்தனை இருக்குது போருக்கு. போர் வந்து நல்ல காரியம் தான், அதுக்கு ஒருத்தன் போய் தியாகம் பண்ணான்னு அவனுக்கு கூலி கொடுக்காம என்ன செய்யறது? எதிரிகள் அழிக்கிறதுக்கு வர்றான், குழந்தைகள் சிறுவர்கள் முதியவர்களை காப்பாற்றணும், எல்லாரும் என் மேல போகாம நான் வர்றேன் காப்பாத்துறேன்னு வந்தான்னு சொன்னா அவனுக்கு மகத்தான கூலி கொடுக்கற என்ன தப்பு இருக்குங்கிறான். ஆர்வம் முட்டினா என்ன தப்பு இருக்குது? வாங்கப்பா மக்களை காப்பாத்திருக்கு வாங்க. இது அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ்வுடைய பாதைன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரோடா போட்டுருக்கேன், அல்லாஹ்வுடைய பாதை. நல்ல காரியம் போல அல்லாஹ்வுடைய பாதை தான். இது நல்ல காரியம், பெண்களை காப்பாத்துறது, நாட்டை காப்பாத்துறது, குடிமக்களை காப்பாற்றுறது, முதியவர்களை காப்பாற்றுறது, நம்முடைய சொத்து பத்துக்களை எல்லாமே போயிருமே. வேற ஒருத்தன் ஆட்சியை பிடிச்சிட்டான்னு சொன்னா நம்ம சொத்து சுகம் எல்லாம் போயிருமே. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில யுத்தம் போர் செய்வது வந்து ஜிஹாது வளைக்கும். ஜிஹாதுனா என்ன? ஒரு அரசாங்கம் நியாயத்திற்காக நடத்துகிற போர்கள் ஜிஹாது. குழுக்கள் நடத்துறது, கூட்டம் நடத்துறது ஜிஹாது கிடையவே கிடையாது. நல்ல விளங்கிக்கணும். அவன் அப்படி விளங்கிட்டான்னு சொன்னா குரான்ல இருக்கதான் செய்யுது. குரான்ல இருக்குதுங்கிறதா எல்லாரும் செஞ்சிட முடியுமா? திருடுனா கையை வெட்டுன்னு குரான்ல இருக்குது. அது யாருக்கு? யாருக்கு இது உள்ள கட்டளை? உங்களுக்கா? ஒரு திருடன பதை கை வெட்டிட்டு போயிருக்கீங்களா? அல்லாஹ் சொல்லிவிட்டான், திருடன கை கை மேம பிடிச்சு விட்டீங்க, அருவாளுக்கு உரை வெட்ட வெட்டிட்டு போயிட முடியுமா? அது யார் செய்யணும்? குரான்ல வந்து அரசாங்கத்துக்கு சில கட்டளைகள் இருக்குது. அரசாங்கத்துக்கு உள்ள கட்டளை அரசாங்கம் செய்யும், மக்களுக்கு சில கட்டளை இருக்குது. அதிகமான கட்டளை மக்களுக்கு தான். தொழுவுங்கள் மக்களுக்கு கட்டளை, நோன்பு வையுங்கள் மக்களுடைய கட்டளை, திருடனா கையை வெட்டுங்கள் மக்களுடைய கட்டளையா? ரசூலுல்லாஹ் காலத்திலேயே திருடனை பார்த்து வெட்டவா செஞ்சாங்க? பிடிச்சு கொண்டாந்து கொடுக்கணும். திருடனா கையை வெட்டி சொல்லி குரான்ல இருக்குது. பொதுமக்களுக்கான கட்டளை சிலது இருக்கிறது, ஒரு அரசு அமைந்தால் செய்ய வேண்டிய கட்டளைகள் சிலது இருக்கிறது. இப்ப ஜக்காத்தை வசூலிக்க சொல்லி கட்டளை ஏறான்ல, நீங்க வசூல் பண்ணிட்டு இருக்கோம், 2% வாங்கிட்டு முடியுமா? 2% கொடு. ஒரு அரசாங்கம் 2.5% கம்பல்சரி தூக்கிட்டு போயிருவாங்க. இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? கொடுத்தா கொடுங்க, உங்களால ஏன்டா மைக்கில் அறிவிப்பு செய்வாங்க. அரசாங்கம் இல்ல, தந்தா வாங்கி கொடுப்போம், நினைச்சு போயிருக்காங்களா? கட்டாயப்படுத்த முடியும். அப்ப கட்டாயப்படுத்தி வசூல் பண்றது என்னுடைய வேலை? இஸ்லாமிய அரசுடைய வேலை. இது எல்லாரும் செய்ய முடியுமா? அந்த அதை விளங்காம என்ன செய்யறாங்கன்னா, குரான்ல தான் இருக்குது. அது யாருக்குரிய கட்டளை என்றா? இதுதான் விளங்காத விஷயங்கள். குரான்ல வந்து ஜிஹாத பத்தி இருக்குது, ஆயுதம் தாக்குறத பத்தி இருக்கிறது, படைபலத்தை பெருக்கிறத பத்தி இருக்கிறது, எதிரிகளை விடாதுகள் இருக்கிறது, போர்க்களத்தை பின்வாங்காதீங்க இருக்கிறது, போர்க்களத்துல பின்வாங்கிறது பெரும்பாவம் இருக்கிறது. அல்லாவுக்கு இணைக்க போருக்குன்னு போயிட்டு சந்தையில திரும்ப கூடாது, செத்தாலும் ஜாவணமே தவிர பின்வாங்கி ஓடக்கூடாது என்றெல்லாம் குரான்ல இருக்கிறது. எல்லாம் உண்டு, அது இன்னைக்கும் உண்டு, நேற்றும் இருக்கிறது, இன்னைக்கு நாளைக்கும் இருக்கும். நாளைக்கும் எங்கள்ட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்குமே, ஆனால் எங்களுக்கு கடமைதான். ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு என்ன கடமை? அவங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி யுத்தம் செய்ய வேண்டிய நிலை வந்தால் அவங்க அதை செய்வது கடமை.
அப்ப ஜிகாத நல்ல வழிக்கு ஜிகாது ஜிகாது என்றால் தப்பு தப்பா வழங்குறாங்க. எல்லாத்துக்கும் பத்துவா கொடுத்து விட்டா, பத்துவா போட்டாக்கான். எது பத்துவா? எவனாவது கொலை பண்ணிட்டான்னு சொன்ன உடனே உடனே இந்த வேலூர்ல பத்துவா கொடுத்து விட்டார்கள். பத்துவானா என்னங்க? இல்ல தப்பு தப்பா இங்க இஷ்டம் கிடைச்சிரு, பத்துவா கொடுத்துட்டாங்க. பத்துவானா என்ன வச்சுக்காங்கன்னா, ஒரு ஆளை கொள்றதுக்குன்னு சொல்லி அந்த ஜிகாது பண்ணக்கூடிய ஆர்டர் பண்ணிடுவாராம். அதுக்கு பேர் என்னவா? பத்துவா. பத்துவா கொடுத்து நம்ம பத்துவானோம், நெஞ்சில கை கட்டலாமான்னு கேட்டா ஆட்டம் அதான் பத்துவா. பத்துவாக்கு என்ன அர்த்தம்? கைய வசத்தலாமா, வசத்துல இருக்க ஆதாரம். பத்துவா மார்க்க தீர்ப்பு. மார்க்க தீர்ப்பு கொடுக்கறது இந்த வார்த்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பத்துவா கொடுத்து விட்டார்கள். பத்துவா கொடுத்து யாரா கொலை செஞ்சா என்ன செய்யுது? இது பத்துவா காரணமா விசாரணை நடக்கிறதுலாம் போடுறாங்க பேப்பர்ல. இப்ப ஜிகாதுக்கு இப்படி அர்த்தம் செய்யறாங்க, பத்துவாக்கு இப்படி அர்த்தம் பட்டுவான்னு போடுவாங்க. பத்துவான்னு போட்டு என்ன செய்யறாங்க? இப்படியான ஒரு அர்த்தம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஜிகாது என்பதற்கு வந்து யுத்தம் என்றுதான் அர்த்தம். ஒரு டோம்பா நடத்தணும் என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்குரிய ஆதாரத்தை இன்னும் சொல்ல, ஆதாரத்தை தந்து விட்டு யார் பயங்கரவாதி, யார் அதிகமா அநியாயம் பண்ணாங்கிற பட்டியல் தனியா தருவேன். முதல் மார்க்கம் என்னன்னு மனுஷன் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். உதாரணமா சொல்லுவதாக இருந்தால் ஒரு ஆதாரத்தை பாருங்க. முந்தைய சமுதாயத்தை பற்றி எல்லாம் சொல்றோம். முந்தி ஒரு சமுதாயம் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி ஒரு நபி, ஒரு நபியை அனுப்பினால் நபியை அனுப்பி ஒரு சமுதாயம், சின்ன சமுதாயம் உருவாகுது. அந்த சமுதாயத்தை அவங்க பேர்லாம் சொல்லல, அந்த சமுதாயத்தை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க, அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க, ஊரை விட்டு விரட்டுறாங்க. அவ்வளவு கொடுமைக்கு அந்த சமுதாயம் உள்ளாகுறாங்க. உள்ளானவன் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க பொறுக்கிற அளவுக்கு பொறுத்து பாக்குறாங்க. இயலல, எங்கேயும் இருக்க விட மாட்டாங்க. அது அந்த வசனத்தை அவ்வளவு சொல்லப்படுகிறது. இப்படி வந்தவன் என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் எல்லாம் வந்து நபி வாழ்ற காலம் தானே, நபிட்ட வந்து முறையிடுறாங்க. நபியே, இந்த மாதிரி அளவுக்கு மேல இருக்குது, எவ்வளவு நாளைக்கு அடி வாங்கிட்டு இருக்கிறது, நம்ம திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? இப்படி அடிச்சு அடிச்சு விரட்டிட்டே இருந்தான்னா நம்ம எப்படி நம்ம வந்து சரியா வரும்? ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கத்தானே செய்யுது. அப்படின்னு முறையிட்டு என்ன செய்யறாங்கன்னா, நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அமைச்சுட்டாங்க. அவங்க கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? இஜா இல்லன்னா மலிக்கன், எங்களுக்கு ஒரு ராஜாவை, நீங்க நபியா இருக்கிறீங்க, நீங்க வேற தொழுக நோம்பீங்க, போர் செய்வதற்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு மன்னரை நீங்க நியமியுங்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் தலைமையில போர் செய்ய போறோம், ஒரு ராஜாங்கத்தை உண்டாக்கிதான் போர் அப்படின்னு கேக்குறாங்க. இல்லடி, உடனே போர் செய்ய அப்ப போருக்கு போயிருப்பாங்களே, நபியை வாங்க போய் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிடாம போருக்கு முன்னாடி என்ன கேக்குறாங்க, இஜாலா மலிக்கன் காத்தில் பி சபில் இல்ல, அல்லாவுடைய பாதையில் போர் செய்வதற்காக எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நபி என்ன கேக்குறாரு, நீயோட சொல்லுவியப்பா, அப்ப ராஜாவை நியமிச்சு போர்னு சொன்ன ஓடி போயிடக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு. ஓட மாட்டோம். உடனே அல்லா என்ன செய்யறான், ஒரு ராஜாவை நியமித்து இது நீங்க எல்லாம் தனி நாடு டிக்ளேர் பண்ணுங்க, உன்ன சேர்ந்தவன் இல்லடா, நாங்க தனி நாடு, இவர் தான் ராஜா, இவர்கள் நாங்க செயல்பட போறோம், டிக்ளேர் பண்ணுங்க. அப்ப அல்லாஹ் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, கோரிக்கை நமக்கு ஆதாரம் கிடையாது. அந்த கோரிக்கையை ஏற்று அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறான். யுத்தம் பண்றது கேட்கல, கவர்மெண்ட் எல்லாம் கேட்கல, அந்த மக்கள் கேட்கிறாங்க, நாங்க போர் செய்ய வேண்டியிருக்க அளவுக்கு மேல அடக்குமுறைக்கு ஆளாகிறோம், எங்களுக்கு போர் செய்ய அனுமதி தாங்க, நாங்க போறோம்னு கேட்கல. அல்ல நபிய நீங்க எங்களை கூட்டிட்டு போங்கன்னு கேட்கல. என்ன பண்றாங்க, அவங்களுக்கு விளக்கி இருக்கு, நபியுடைய காலத்தில் வாழ்ந்த காலத்தினால் அவங்களுக்கு எல்லாம் விளக்கப்பட்டிருக்கு, போர் செய்யறாங்க, நாடு வேணும், நமக்குன்னு ஒரு எல்லை வரைய இருக்கணும், அப்பதான் நம்ம ஆயுதங்களை ரெடி பண்ண முடியும். அவனோட சேர்ந்த ஆளுக்கு டிக்ளேர் பண்ண ஒண்ணும் செய்ய முடியாது. நீ வேற, நான் வேற, இது எங்க நாடு, இது நாங்க தனி, உன்னோட சேர்ந்தவங்க இல்லன்னு அறிவிச்சுட்டு என்ன செய்யணும். அப்ப ஒரு அப்பதான் எது செட்டு என்ன பண்ண முடியும், ஒரு தலைமை இருக்க வேண்டும், ஒரு பயிற்சி இருக்க வேண்டும், ராஜா இருந்த பயிற்சி எல்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் ஏற்படுத்தி தந்து போருக்கு ஏற்பாடு செய்யுங்க, மக்கள் கேட்கறாங்க. எல்லாம் ஏத்துக்கணும்னு செய்யறான், உங்களுக்கு வந்து இன்னல்லா கஜா ஜாதலக்கும் தாலூத்த மலிக்கா, தாலூத் என்பவரை உங்களுக்கு அல்லா ராஜாவை நியமிக்கிறார், அங்க இருக்காரு தாலூத்து ஒருத்தர் இருக்காரு, அவர் வாட்ட சட்டமா உள்ள வரா, அது குரான் நல்லா சொல்லி காட்டுறான். அவர் வந்து இல்மு கூடனாலே உடல் அமைப்புல நல்ல ஒரு அவருக்கு திரகாத்திரமான ஒரு இதை நம்ம கொடுத்திருந்தோம், சக்தியை கொடுத்திருந்தோம் என்று சொல்லிவிட்டு அவர் தான்ப்ப உங்களுக்கு ராஜான். அதுக்கு பிறகு அவரை தலைவரை ஏற்றுக்கொண்டு நபி அவருக்கு இல்ல, அதாவது ராஜா தான் போர் செய்யறாரு, ரசூலுல்லாஹ் ரெண்டு மணி நேரம் செஞ்சாங்க, ராஜாவும் அவங்க தான் மன்னர், நபி அவங்க வந்துட்டு இருந்தாங்க. அவர் அந்த நபியுடைய வேலை இருந்துச்சு, ஆன்மீக வேலைன்னு பார்த்தாரா, போர் அறிவிச்ச உடனே நாடு டிக்ளேர் பண்றாங்க, யார் அடிச்சு விரட்டினானோ உனக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க தனி நாடு, எங்க நாடு இது, எங்க நாடுக்குள்ள வரக்கூடாது, நாங்க உனக்கு நீ வேற நீ வேற சொல்லி அறிவித்து விட்டு அப்புறம் போருக்கு என்ன செய்யறாங்க, அந்த தாலுத் தலைமையில போய் வந்து போர் செய்யறாங்க. அதுல வந்து அந்த போர் நபியும் சேர்ந்து கலந்து கொள்றாருங்கிறது இந்த குர்ஆன்ல எங்க இருக்கு, ரெண்டாவது அத்தியாயத்துல 246-47 இந்த வசனங்கள்லாம் என்ன இருக்கிறது, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த சம்பவத்தை என்ன வழங்குறது,
இந்த ரெண்டு வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. இரண்டாவது அத்தியாயத்துல 246 வசனத்தையும் 247 வசனத்தையும் படிங்க. அதாவது ஒரு மக்கள் எவ்வளவு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அதை பொறுத்து கொண்டுதான் இருந்தார்கள். போர் செய்யணும்னு ஆசைப்படுகிறார்கள், போர் செய்யல உத்தரவு போடல. அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு பிறகு எங்களுக்கு அரசாங்கம் பண்ணிட்டு கிளியர் பண்ணிருங்க, அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல, தனி ராஜாங்கம் அறிவிங்கன்னு கேக்குறாங்க. அல்லாம அதை அறிவிச்சு என்ன செய்யறான், ஒரு மன்னரை நியமிச்சோன்னு போருக்கு போறாங்க. இதுதான் காட்டுது, அவங்க பாதிக்கப்பட்டு திருப்பி அடிக்கலாம்டா, படிக்க சொல்லி பண்ணலாம்ல. அந்த நபி சொல்லி ஏன் போர் ராஜா எதோ அடிச்சுடுவாங்கடா அப்படின்னு சொல்லணும். உன்னை அடிச்சுட்டாங்கல, தட்டி விட்டாங்கல, ராஜாவெல்லாம் இருக்கு, போய் திருப்பி அடிச்சுட்டு வா, அருவாளுக்கு இருப்போ, குண்டு குண்டு அந்த காலத்துல இல்ல, போய் தனித்தனியா போய் தாழ்வு வெட்டிட்டு சொல்ல வேண்டியதுதானே. அப்படி சொல்லாம முறைய டிக்ளேர் பண்ணி போர் அறிவித்து விட்டு நேருக்குன்னு ரெண்டு தான் மோதணும். முதுகுக்கு பின்னாடி குத்துற விளையாட்டு எல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. டிக்ளேர் பண்ணிட்டு வா, நீ எதிரி நான் எதிரி, வா எத்தனை போட்டு பாத்துக்கிறோம் அப்படின்னு கூப்பிட சொல்றான். அப்ப இது இதுதான் ஜிகாத். இந்த மாதிரியான வேலை இருந்தால் ஜிகாதே தவிர பொதுமக்களை கொள்வதோ ஒரு கூட்டங்கள் சேர்ந்து கொண்டு செய்வதோ ஜிகாது கிடையாது. அப்ப ஜிகாதுக்கு உள்ள வசனத்தை எடுத்துக்கொண்டு பேசக்கூடியவர்கள் ஜிகாதுனா என்னன்னு குரான்ல பல இடத்துல வளர்க்கிறாங்க, அதையும் எடுக்கணுமா இல்லையா? நீங்க சொல்ற அர்த்தத்தில் ஜிகாது பயன்படுத்தப்பட்டிருக்கா குரான்ல? ஆனால் 10 பேர் சேர்ந்துகிட்டு செய்யலாம் அனுமதி எங்கேயாவது இருக்குதா? அதை கண்டிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. அப்ப ஹலீஸ்ல அப்படித்தான் இருக்குது. அப்ப என்ன மேட்டர்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆதாரத்தை நீங்க விளைவிக்கிறீங்க, இஸ்லாத்துல ஜிகாது என்று சொன்னால் அது உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம், நியாயத்திற்காக ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் அமைந்தால் அந்த அரசாங்கத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டால் அப்ப செய்யக்கூடிய போர் தான் ஜிகாது. இது வந்து தீவிரவாதம் கிடையாது, வன்முறை கிடையாது. இது வந்து இதனால நாட்டில் எந்த ஒரு நல்லிணக்கம் கெடாது, உலகத்தில் அமைதியின்மை வராது, அந்த நாட்டை பாதுகாப்ப தன் நாட்டை பாதுகாப்பதற்காக அந்த நாடு செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு இந்த அளவில் இருக்குது. இன்னும் சில ஆதாரங்கள்லாம் இருக்குது. இஸ்லாம்ங்கிறது ஜிகாதுங்கிற இந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. ஆளாளுக்கு ஆயுதம் தூக்குவதுக்கு பேர் ஜிகாது கிடையாது என்பதெல்லாம் விளக்கி விட்டு நாளைக்கு என்னென்ன ஜிகாது, இங்க என்னென்ன வன்முறை, யார் அமைதியை குலைக்கிறது உலகத்துல, நீங்க குலைச்சீங்களா நாங்க குலைச்சீங்களா என்பது என்ன செய்வோம் அந்த புள்ளி வரணும் நாளைக்கு பாருங்க.